எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். என்னோட சேனலில் இதுவரை என்னென்ன உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு 20 உணவுகளை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், இன்னொன்று இதெல்லாம் நான் சாப்பிடாமல் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த உணவுகளோட சுவைக்காக தொடர்ந்து அடிக்கடி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாக தான் இது இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. வாங்க ஒன்றுனா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கடைகளில் பார்த்துருப்பீங்க இந்த உலர்ந்த பழங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் சர்க்கரை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சர்க்கரை மட்டும் இதுக்கு காரணம் கிடையாது. மெயினாக இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸு உலர வைக்க ஆப்ரிகாட் போன்ற பழங்கள்லாம் வந்து வெளியே வச்சா உடனே கருத்து போயிடும். ஸோ அதனால் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் யூஸ் பண்ணி தான் இதை வந்து உலர வைக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி உலர்ந்த இனிப்பான காய்ந்த பழங்கள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சி தெரியாமல் வாங்கி கொடுத்துடக்கூடாது. ரெண்டாவது வந்து சோடா, அதுவும் வந்து லைம் சோடா அப்படின்லாம் கடையில் நம்ம சாப்பிட்றோம். இப்போ முன்னாடிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து லைமை போட்டு லைம் ஜூஸாக போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நிறைய கடைகளில் அது கிடைக்கிறது இல்லை. டைரெக்டாக வந்து அவங்க வேலை குறைவுங்கிறதுக்காக பாட்டிலில் அடைக்கப்பட்ட இந்த லைம், இந்த லெமன் சோடாக்கள் போன்ற விஷயங்கள் குடிக்கிறோம். ஆனால் குடிக்கும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு நம்ம உணர்கிறோம். நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரெஷ் ஜூஸை குடிக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்னு உணர்கிறோம். அந்த டேஸ்ட் மாறுபாடுக்கு காரணமே வந்து அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அதனால் லெமன் தானே நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு வாங்கி குடிக்கிறது தப்பு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருந்தாலுமே அது பல நாட்கள் கெடாமல் இருக்கணும், ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கணும் அப்படின்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம கைக்கு வராது, நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அலர்ஜி தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம். மூணாவது விஷயம் ஃப்ரூட் ஜூஸ் தான். அதுவுமே வந்து பேக்குடு ஃப்ரூட் ஜூஸஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ பேக்கிங்கில் வரக்கூடிய பல ஜூஸ் வகைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. பழம் அப்படின்னாலே என்றைக்குமே அது ஃப்ரெஷ்ஷான பழமாக தான் இருக்கணும். ஃப்ரூட் ஜூஸுமே வந்து ஆரோக்கியமானது கிடையாது. நாலாவது பார்த்திங்கன்னா இதுவும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் ஊற்றினாலே வந்து இந்த நூடுல்ஸ் டக்குன்னு ரெடி ஆகிடுது, உடனே அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். ட்ரைடு சூப் மிக்ஸ் அப்படின்னு, சூப்பே வந்து ட்ரைடாக வருது, அதை வந்து நீங்கள் உடனே தண்ணி ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி நம்ம சாப்பிட்ற வகையில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது இதில். அஞ்சாவது ஜாம். ஜாம் வந்து எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமையான போதும் நம்ம பிரெட்டு ஜாம் அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்குறோம். ஜாமில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஏகப்பட்ட கெமிக்கல்ஸு, ஃபுட் அடிட்டிவ்ஸு, எம்எல்சிஃபையர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் ஸ்வீட்டுக்காக இதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. பல குழந்தைகளுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னே தெரியாது, நல்லா அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒத்துக்கலைன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆறாவது பிரெட்டு. பிரெட்டுமே வந்து உங்களுக்கு கடைகளில் பேக்கிங் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தானே கிடைக்குது, பிரெட்டு நோ. ஏழாவது பண்ணு. பண்ணுமே நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. எட்டாவது பிஸ்கட்டு, இதுவுமே நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஒன்பதாவது ப்ரௌனி, ப்ரௌனி வகைகள். பத்தாவது கேக் வகைகள், எல்லா கேக் வகைகளுமே இந்த ஆரோக்கியம் இல்லாத உணவு லிஸ்ட்டில் வந்துடும். பதினொன்றாவது பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிரீம் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜிலேயே தான் இருக்கணும். இந்த பேஸ்ட்ரி கேக் வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அதை சீக்கிரமாக கட் பண்ணிடணும், இல்லைனா உருகிடும் அப்படின்லாம் சொல்லி நம்ம பர்த்டே அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேஸ்ட்ரி. இந்த பேஸ்ட்ரி நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது, சுத்தமாக நல்லது கிடையாது. இதில் ஏகப்பட்ட கெமிக்கல்கள்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் இருக்குது. பன்னெண்டாவது ஆப்பிள் பை அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே பண்ணுக்கு நடுவில் ஃப்ரூட்ஸு, செர்ரி இந்த மாதிரி வித்தியாசமான இனிப்பு வச்சு தரக்கூடிய ஒரு பேக்கரி ஐட்டம் தான். இதுவுமே நம்மளுக்கு நல்லது கிடையாது. பதிமூணாவது இப்போது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, அதுவுமே ரொம்ப ஃபேமஸான விஷயமாக மாறிடுச்சு. ப்ரீ கட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு, ஏற்கனவே உருளைக்கிழங்கை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக அழகாக நீள நீளமாக கட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி கடைகளில் வைப்பாங்க, அதை வந்து டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து கொடுக்கலாங்கிற வகையில் வச்சுருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்லதே கிடையாது. ஸோ இந்த வகையில் வந்து எல்லாமே அடங்கும். ப்ரீ கட் பொட்டேட்டோஸ் மட்டும் இல்லை, ப்ரீமேடு சப்பாத்தி, ப்ரீமேடு பரோட்டா, ப்ரீமேடு எல்லாமே முன்னாண்டியே செஞ்சு நம்ம பேக்கெட்டில் அடைச்சி வருது அப்படின்னாலே உடம்புக்கு ஆகாத அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் ஆட் பண்ணப்பட்டிருக்கும், கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. பதினாலாவதுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சாசேஜ் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கன் சாசேஜஸ்னு சிக்கன்லாம் ரோல் பண்ணி முன்னாடியே ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும், அதை எடுத்து டைரெக்டாக குக் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. ஸோ இந்த சிக்கன் சாசேஜஸ்லையும் நிறைய உடம்புக்கு ஒத்துக்காத அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. பதினஞ்சாவது உங்கள் எல்லாத்துக்குமே ஷாக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊறுகாய்கள். நல்லா சால்ட்டு உப்பில் மட்டும்தான் ஊற வச்சு ஊறுகாயை நம்மளுக்கு கிடைக்குது அப்படி கடைகளில் கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. அதில் நிறைய கெமிக்கல்கள் ஆட் பண்ணப்பட்டிருக்கும், கண்டிப்பாக அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது.
பதினாறாவது, இந்த சாசேஜ் மாதிரியே தான் மற்ற மீட் வகைகளும் நம்ம சிக்கன் நான்வெஜ் வகைகள் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி இருக்குது அப்படின்னா அதை நம்ம கடைகளிலிருந்து வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது என்றைக்குமே பெட்டர். பதினேழாவது, இதுவுமே கொஞ்சம் ஷாக்கிங், ஆனால் நான் இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கிறேன், நிறைய பேர் எந்த அளவுக்கு இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரில, எல்லா காய்கறிகள் பழங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடி சேர்க்கப்பட்டிருக்கும். பூச்சி தாக்குதல்லேருந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும், அதோட கலர் நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கும், அதோட சுவை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக வந்து சில ட்ரீட்மெண்ட்கள் நடத்தப்பட்டிருக்கும். அதனால் அதை எப்படி கழுவலாம், பழமோ காய்கறியோ அதை எப்படி கழுவலாம், கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக நம்ம வாஷ் பண்ணணும், கழுவணும், சமைக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்கேன், இதை கண்டிப்பாக பாருங்கள். பதினெட்டு, நான் சொன்னாலும் யாருமே கேட்க போகிறதில்ல, ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமில் வந்து சார்பேட், பென்சோயேட், சல்ஃபேட், நைட்ரேட் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபுட் அடிட்டிவ்ஸு, லெசித்தின், மோனோடைக்ளிசரைடு, பாலிகார்பனேட் அப்படின்னு ஏகப்பட்ட இமல்சிஃபயர்ஸு, கூடவே அதோட இனிப்புத்தன்மைக்கு வெறும் சர்க்கரை மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. கண்டிப்பாக கான்சிரப்பு, ஹை ஃப்ரக்டோஸ் கான்சிரப்பு போன்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து சர்க்கரையை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நர நரன் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கூட ஐஸ்கிரீம் நர நரன் இருக்கும், ஆனால் கடையில் வாங்குற ஐஸ்கிரீம் வந்து நர நரன் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா. இந்த சாஃப்டான நேச்சருக்கு காரணமே அதில் ஆட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள், மெயினாக வந்து கார்ன் சிரப்பு, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்பு, இது இல்லாமல் நிறைய கெமிக்கல்கள்ஸ் இதில் ஆட் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த வளவளப்பான சுவையான அந்த கேக்கு மாதிரி அப்படியே நாக்கில் போட்டோன்னு கரையக்கூடிய தன்மை கிடைக்கிறதுக்கு காரணமே அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல கெமிக்கல்கள். ஆனால் வந்து எங்களுக்கெல்லாம் இது ஒத்துக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அது மிக மிக பெரிய தப்பு, மிக கொடிய ஒரு விஷமுள்ள உணவு அப்படின்னா கண்டிப்பாக அது ஐஸ்கிரீம் தான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் 18வது தான் சொல்லியிருக்கேன், ஆனால் நம்பர் 1 என்னோட லிஸ்ட்டில் இது தான். 19வது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரேவி, சாஸு, இதெல்லாம் வந்து ப்ரீமேடாக நம்ம கடைகளில் பல விதமான சாஸுகளும் சூப் கிரேவிக்களும் விற்கிறாங்க இல்லையா, இதை வாங்கி நம்ம உணவில் சேர்த்துறோம் இல்லையா, இந்த ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள், இது வந்து 19வது மிக ஆரோக்கியம் இல்லாத விஷயம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல போகிறேன், அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இப்போ வந்து இது வரைக்கும் சொன்ன உணவுகள் இல்லையாவது ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது அட்லீஸ்ட் அந்த உணவுக்கெலாம் லேபிள் இருக்கும், அந்த லேபிளில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொன்ன பல விஷயங்கள் இது ப்ரிசர்வேட்டிவ்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பர்மிசபிள் அமௌண்ட்டு, இவ்வளோ அமௌண்ட்டு எடுத்துக்கலாம், கொடுக்கலாம், ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற பர்மிசபிள் லிமிட்டே இருக்குது. நான் சொன்ன பல உணவுகளில் பர்மிசபிள் லிமிட் இருக்குது. ஸோ நான் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் இது ஒத்துக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. எல்லா லேபிள்லயுமே கீழ இருக்கும் அலர்ஜன்ஸ், இஃப் சப்போஸ் உங்களுக்கு அலர்ஜி வந்துச்சுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணும், இது அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் வார்னிங் இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது, அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கறது கிடையாது. அந்த 20வது விஷயம் என்னன்னா லேபிளே இல்லாமல் வரக்கூடிய பல விஷயங்களை டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இளநீர் பாயாசம் அப்படின்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு, எல்லா கடைகளையும் பயங்கர ஃபேமஸாக இப்போ போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்ட் பாட்டில்டாக வருது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம அப்படியே ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாமளும் வாங்கி லபக்கு லபக்குன்னு குடிக்கிறோம், குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன 20 உணவுகளையும் நம்ம குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணோம், நாமளும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணோன்னுவீங்களேன், பல விஷயங்களை தவிர்க்கலாம், நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம், குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்பயாவது ரொம்ப ரேராக அரிதாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க, ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற அளவில் வந்து நான் சொன்ன விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது நம்ம எதிர்ப்பு சக்தி குறையும், குழந்தைகளோட எதிர்ப்பு சக்தி குறையுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.